குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கல்யாணி விலாக்ஸ் அண்ட் குக்கிங். இன்றைக்கி பன்னீர் பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு 100 கிராம் பன்னீர் வெட்டி வச்சுருக்கேன் க்யூப் க்யூப்பாக. அதுக்கு 1 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் 5-6 கருவேப்பிலை, 2 மிளகாய் வச்சுருக்கேன். அதை இப்போ கடாயில் போட்டு வறுத்துக்கலாம். சும்மா ட்ரை ரோஸ்ட் பண்ணி முனிக்கிக்குவோம். 1-2 கொஞ்சம் குறைக்குறன்னு கோர்ஸாக முனிக்கணும். பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன். ரோஸ்ட்டாக வறுத்துட்டு முனிக்கிக்குவோம். அது ஒரு பொடி, இது போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மல்லி, 2 மிளகாய், 5-6 கருவேப்பிலையில் வச்சுருக்கேன். நல்லா வறுத்துட்டு முனிக்கிக்கணும். அரைவட்டி 100 1 கிராம் ஒரு பேக்கெட்டு 200 கிராம் 100 கிராம் பன்னீர் அப்படி வெட்டி வச்சுருக்கேன். பன்னீர் அப்படி வெட்டி வச்சுருக்கேன். இந்த வறுத்துக்குவோம். வறுபட ஒட்டி முனிக்கிட்டு வரேன். வாசம் வந்துருச்சு, எடுத்து கொட்டிக்குவோம். பாருங்க, அதே கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். கொஞ்சம் உளுந்து பருப்பு, சீரகம் போட்டுக்குவோம். உளுந்து 1/2 ஸ்பூன், சீரகம் 1/4 ஸ்பூன் போட்டுக்குவோம். பொதிட்டோம். அந்த கருவேப்பிலை வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இது நீங்கள் உருளைக்கிழங்கு மசாலையும் நல்லாயிருக்கும், முட்டை நல்லாயிருக்கும், காளானா இதெல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காய தூண்டு தேவையான உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமே முடிக்கும், பன்னீர் கொஞ்சம் தானே இருக்குது, ரொம்ப கச்சி போயிடும். கொஞ்சமாக போட்டுக்கணும். பட்டாட்டி அப்படி தூளுக்கு தான் போட்டுக்கலாம். உப்பு போட்டிங்கன்னா நல்லா வெந்துடும் வெங்காயம். நல்லா கண்ணாடி போதும் வந்தோம்னா அந்த இது முனிக்கிட்டு வந்துடுறேன். ஆறி இருக்குது, வேகட்டும். முனிக்கிட்டு வந்துட்டு பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த பன்னீரை போட்டுக்கிறேன். கொஞ்சம் ஃப்ரீசரில் இருந்துச்சுன்னா முன்னாடி எடுத்து வச்சுருங்க. 10 நிமிஷம் முன்னாடி எடுத்து வச்சுருங்க. பாருங்க, இப்போ ஒரு 5 நிமிஷம் கிண்ணா போதும். இந்த பொடியை முனிக்கிட்டு வந்துட்டேன், கொஞ்சம் கோர்ஸாக முனிக்கிட்டு வந்திருக்கேன். இதுதான் இருக்கணும், போட்டுக்குவோம். உப்பு போட்டேன், 2 கிண்டு. அது சூடு வரட்டு அந்த பன்னீரில். இது வந்தோடனே அந்த பொடியை போட்டு கிண்டிக்க வேண்டியதான். இப்போ பொடியை போட்டுக்கலாம். இதுக்கு தான் முனுக்கினேன் அளவா, அதனால் எல்லா பொடியும் போட்டேன். பன்னீர் பெப்பர் ஃப்ரை ஜோரா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கோர்ஸாக தான் இருக்கணும். உப்பு போதும், கம்மியாக தான் போட்டுது, கரெக்டாக இருக்கும். அதில் போட்டுக்கிறேன். ரொம்ப நேரம் கிண்டக்கூடாது, போட்டு ஒரு 2 பிரட்டு பட்டினா போதும். மல்லி கடைசி பன்னீர் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லா அருமையாக வந்திருக்கு. உங்கள் லைக் அண்ட் கமெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
சாதமும் பன்னீர் பெப்பர் ஃப்ரையும்